நுகர்வோரையும் உற்பத்தியாளர்களையும் பாதுகாக்க திட்டம் ரணில் மீது முறைப்பாடு தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் கண்காணிப்பு நிலையம் பதில்களை அறிவதற்கான உரிமை பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு உண்டு என்கின்றார் அமெரிக்க தூதுவர் ஜிலி சாங் கோடபாயவை சீண்டும் தலதா ஆத்துர் கேரள ரணிலொரு பொய்யன் அனுர பகிரங்க குற்றச்சாட்டு தேர்தல் விவகாரம் கழுக்கு பார்வையில் தேர்தல் கண்காணிப்பு பணியகம் தற்போதைய ஆட்சி முறையில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்கின்றார் ரெல்வின் சில்வா ஜனாதிபதி எதிராக தேர்தல் ஆணைக்குழு அதிரடி நடவடிக்கை நுகர்வரையும் உற்பத்தியாளரையும் பாதுகாக்கின்ற வகையில் முட்டை உற்பத்திக்கான கொள்கை திட்டம் ஒன்றை உருவாக்குவோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் உற்பத்திகளின் போது இரண்டு பிரதான தரப்பினர் இருக்கின்றார்கள் அவற்றுக்குள் நுகர்வோர்கள் சிறிய மற்றும் நடுத்தர உற்பத்தியாளர்களும் இருக்கின்றார்கள் தொழிலையும் நுகர்வோர்களையும் பாதுகாத்துக் கொண்டு முன்னோக்கி செல்லும் விதம் குறித்து சிந்திக்க வேண்டும் அதற்காக தேசிய கொள்கை திட்டம் அவசியம் நான் வெற்றி பெற்றதும் அந்த கொள்கை திட்டத்தை தயார்படுத்துவேன் தேசிய கொள்கை திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது நுகர்வோர் உற்பத்தியாளர் அரசு மற்றும் தனியார் துறை என அனைத்து பிரிவினரையும் வெற்றி பெற செய்யும் விதத்திலான தேசிய கொள்கை திட்டம் ஒன்றிற்கு நாம் செல்ல வேண்டும் இதன்போது யாரும் தோல்வியடையாமல் அனைவரும் வெற்றி பெறும் விதத்தில் அமைய வேண்டும் மூலப்பொருட்களின் விலை உள்ளிட்ட பொருட்களின் விலை உற்பத்திகளின் செலவு என்பவற்றினூடாக தமக்கு இந்த வியாபாரத்தில் கிடைக்கின்ற பிரதிபலன் குறித்து சிந்திக்க வேண்டும் குறைந்த விலையில் சிறந்த பொருட்களை நுகர்வோர் எதிர்பார்க்கின்றார்கள் வறுமையை போக்கும் வேலை திட்டத்தில் நுகர்வு உற்பத்தி சேமிப்பு ஏற்றுமதி மற்றும் முதலீடு ஆகிய ஐந்து திட்டங்களினூடாக இருபத்தி நான்கு மாதங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் வீதம் வறுமையான குடும்பங்களுக்கும் வழங்குவோம் என்றார் இலங்கையில் நேற்றுவரும் இருபத்தி ஒராம் திகதி இடம்பெறவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசு சொத்துக்கள் மற்றும் வளங்களை தேர்தல் வியாபாரங்களுக்காக பயன்படுத்துவதற்காக தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் கண்காணிப்பு நிலையம் மூலம் போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது இந்த முறைப்பாடு நேற்றைய தினம் வழங்கப்பட்டுள்ளது அதற்காக ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பிரதி போலிஸ்மா மாதிபர் காமினி நவரத்ன ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பிரதிபொலிஸ்மா அதிபர் பிரதி பிரதிபொலிஸ்மா ஆதிபர் ஏ கே மார்க் ஓய்வுபெற்ற பெற்ற பிரதி போலீஸ் டி கஜசிங்கா தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் கண்காணிப்பு நிலைய ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி அகலங்க உற்பத்தி மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளனர் இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களால் பாதிக்கப்பட்ட தரப்பினர் அவர்களுக்குரிய பதில்களை அறிந்து கொள்வதற்கும் பொறுப்பு பெறுவதற்குமான பெறுவதற்கு உரிதத்தை கொண்டிருக்கின்றார்கள் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜிலிசாங் தெரிவித்துள்ளார் வருடாந்தம் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் அதனை முன்னிட்டு தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளப்பக்கத்தில் பதிவொன்றை செய்திருக்கும் அமெரிக்க தூதுவர் ஜிலி தாம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அவரது குடும்பத்தினர் மற்றும் உண்மையையும் நீதியையும் கோரும் சமூகங்களுடன் உடன் நிற்பதாக தெரிவித்துள்ளார் அது மாத்திரமன்றி தமது அன்புக்குரியவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்ற உண்மையை அறியாமல் இருப்பதன் சுமை மிக அழுத்தமானது என கவலை வெளியிட்டிருக்கும் அவர் இலங்கையில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் அவர்களுக்குரிய பதில்களை அறிந்து கொள்வதற்கும் பொறுப்பு கூறலை பெறுவதற்குமான உரிதத்தை கொண்டிருக்கின்றார்கள் என குறிப்பிட்டிருக்கின்றார் பதவிகளோ சலுகைகளோ தேவை கிடையாது மற்றொரு கோட்டபாய இலங்கையை காப்பாற்றுவதே தேவை என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோட்டபாய ராஜபக்சவினால் உறுதிப்படுத்தப்பட்ட அந்த பயங்கரமான அனுபவத்தை வேறு பெயரில் நாம் அந்த அவல அனுபவத்தை இந்த நாட்டு மக்களால் மீண்டும் தாங்க முடியுமா சஜித் பிரேமதாசவுடன் தனிப்பட்ட பிரச்சனை எதுவும் இல்லை ஆனாலும் தற்போதைய ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அவரது அரசியல் பார்வை மற்றும் அவரது வியூகத்தை மிகவும் ஆழம் ஆராய்ந்தபோது பயங்கரமான உண்மையை தான் உணர்ந்துள்ளதாகவும் தனது எந்த பதவியும் சலுகையும் வேண்டாம் என்றும் மேற்கூறிய எதிர்கால அபாயங்கள் குறித்து நாட்டுக்கும் மக்களுக்கும் தெரிவிக்க விரும்புவதாக அவர் தனது அறிவிப்பில் விவரித்துள்ளார் இது பலருக்கு ஏற்கனவே அறிவித்திருந்ததும் தமது சொந்த நலனுக்காக தெரியாதது போல் பாசாங்கு செய்வது ஆபத்தான விடயம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மற்றொரு கோட்டபாயவின் முதிர்ச்சியற்ற நிலைக்கு நாடு மீண்டும் பலியாக கூடாது என்றார் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை வாழ்க்கை செலவு விகிதாசாரத்திற்கேற்ப ஒவ்வொரு ஆறு மாதங்களுக்கும் ஒருமுறை உயர்த்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி வேட்பாளர் அருகுகுமாரி திசநாயக்க தெரிவித்துள்ளார் அரசு ஊழியர்களின் சம்பளம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாவாக உயர்த்தப்படும் என கூறுவது அப்பட்டமான பொய் ஜனாதிபதி நினைத்திருந்தால் இப்போதே சம்பள உயர்வை வழங்கியிருக்கலாம் சில மாதங்களுக்கு முன்னர் சம்பள உயர்வை கோரி அரசு ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டபோது நிதி இல்லை என இது பொய்யான கருத்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் அரச ஊழியர்களின் சம்பளம் வாழ்க்கை செலவு விகிதாசாரத்திற்கேற்ப ஒவ்வொரு ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை உயர்த்தப்படும் இது தேர்தல் நேரத்திலோ அல்லது ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தின் போதோ வழங்கப்படும் சம்பள உயர்வல்ல நாங்கள் கூறுவது தொடர்ச்சியாக வழங்கும் சம்பள உயர்வையே என்றார் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு பணியகம் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக ஒன்பது மாகாணங்களிலும் இருபத்தி ஆறு கண்காணிப்பாளர்களை ஈடுபடுத்தியுள்ளது அவர்கள் ஒவ்வொரு மாகாணத்திற்கும் சென்று கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள் என தலைமை கண்காணிப்பாளரும் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினருமான நச்சோ சான்செஸ் அமோ தெரிவித்துள்ளார் மேலும் கண்காணிப்பாளர்கள் தங்கள் கண்களாகவும் காதுகளாகவும் இருக்கப் என்றும் அவர்கள் தேர்தல் செயல்முறையின் ஒவ்வொரு அம்சத்தையும் உன்னிப்பாக அவதானிப்பார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் இலங்கை ஜனாதிபதி தேர்தலின் சட்ட நடைமுறை நிதி ஊடகம் மற்றும் சமூக ஊடகங்கள் பாதுகாப்பு மற்றும் நடமாட்டம் ஆகிய அம்சங்களை உள்ளடக்கிய பத்து நிபுணர்களை கொண்ட முக்கிய குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்காளர்களால் தேர்தல் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மற்றும் சிவில் சமூகத்தை நகரங்களில் மட்டுமல்லாது சிறிய நகரங்கள் மற்றும் கிராமங்களிலும் கண்காணிப்பாளர்கள் சந்திப்பார்கள் என்று அவர்கள் தெரிவித்தனர் தற்போதைய ஆட்சி முறையில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என ஜேபிபியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் தேர்தல் வேட்டியை விடவும் ஆட்சி முறையில் மாற்றம் கொண்டு வருவதே தமது இலக்கு என அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திச நாயகவின் வெற்றியை உறுதி செய்ய பல தரப்பினர் இணைந்து கொள்வதாக தெரிவித்துள்ளார் நாட்டை பொருளாதாரத்தில் மட்டுமன்றி சட்டம் கலாச்சாரம் உள்ளிட்ட ஏனைய விடயங்களிலும் செழிப்படைய செய்ய வேண்டும் அவர் வலியுறுத்தி இனமத இனம் ஒரு நாட்டை உருவாக்க வேண்டியது அவசியமானது என அவர் தெரிவித்துள்ளார் அரசியல்வாதிகளின் அதிகாரத்தை பலப்படுத்த போலீசார் பயன்படுத்தப்படுவதாகவும் இந்த முறையில் மாற்றம் செய்யப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதம ஆதிதியாக கலந்து கொண்டே தேசிய இளைஞர் மாநாட்டிற்கு தேர்தல் ஆணையக்குழு அதிகாரிகள் திடீரென நுழைந்து சோதனை ஏற்றுள்ளனர் மகரகம இளைஞர் சேவை மாற்றத்தில் நடைபெற்ற தேசிய இளைஞர் மாநாடு தொடர்பில் கிடைத்த தகவலுக்கு தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அங்கு சென்றுள்ளனர் ஜனாதிபதி பிரதம ஆதிதியாக கலந்து கொண்ட போதிலும் அதனை வீடியோவாக பதிவு செய்து அரசு சொத்துக்களை முறைகேடு செய்தமை தொடர்பாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மகரகம போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் பிரதம ஆதிதியாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சுயே வேட்பாளரான ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்டார் தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் தலைவர் மற்றும் பணிப்பாளர் நாயகம் பல்வேறு பிரதேசங்களில் இருந்து இளைஞர்களை வரவழைத்து இந்த மாநாட்டை நடத்தியுள்ளார் அங்கு இளைஞர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக உழைக்குமாறு கூறினார் தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் பணிப்பாளர் நாயகம் அரசாங்க உத்தியோகத்தர் என்ற வகையில் அரசாங்க சொத்தை துஷ்பிரயோகம் செய்து வேட்பாளரை ஊக்குவிக்கும் விதத்தில் இவ்வாறான கூட்டத்தை ஏற்பாடு செய்வது அல்லது கூட்டத்தில் உரையாற்றுவது சட்டப்பிரோதமானது தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இளைஞர்களுக்கு விநியோகிக்க கொண்டுவரப்பட்ட உணவு மற்றும் பானங்களையும் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் ஜனாதிபதி நிலையில் தேர்தல் ஆணையக்குழுவி அதிகாரிகள் இது தொடர்பான சந்திப்பை காணொலியில் பதிவு சாட்சியங்களையும் வாக்குமூலங்களையும் பதிவு செய்தனர் இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு மண்டபத்தை முன்பதிவு செய்வதற்கான பணம் செலுத்தப்பட்டதாகவும் ஆனால் நடன குழுவினருக்கு பணம் வழங்கப்படவில்லை எனவும் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மகரகம போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர்